இஸ்ரேலின தோற்றம். மக்கள் இனங்களின் தந்தை கடவுள் ஆபிராமை தேர்ந்தெடுத்தல். மெசபொத்தாமியாவிலும் பிற நாடுகளிலும் வாழ்ந்த மக்கள் பல தெய்வங்களிடம் நம்பிக்கை வைத்திருந்தனர். அவர்கள் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஆகியவற்றை வழிபட்டனர். ஆனால் ஆபிராம் அவர்களிடமிருந்து வேறுபட்டனர். அவர் ஒரே கடவுளை நம்பினார். ஏனெனில் அந்த கடவுளே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஆகியவற்றை படைத்தவர். அந்த கடவுள் ஆபிராமை தம் வீட்டையும் இனத்தாரையும் விட்டு வெகு தூரத்தில் உள்ள ஒரு நாட்டுக்கு போக சொன்னார். கடவுள் அந்த புதிய நாட்டை அவருக்கும் அவர் பின்தலைமுறையினருக்கும் கொடுப்பதாக வாக்களித்தனர். கடவுள் ஆபிராமிடம், நான் உன்னை வேறொரு நாட்டுக்கு கொண்டு போக விரும்புகிறேன். நீ உன்னுடைய வீட்டையும் நாட்டையும் விட்டு புறப்பட வேண்டும். நான் உனக்கு பல குழந்தைகளையும் பேறு குழந்தைகளையும் தருவேன். உன்னுடைய குடும்பம் ஒரு காலத்தில் ஒரு பெரிய இனமாக மாறும். நான் உன்னை மகிழ்ச்சியடைய செய்வேன். உன்னுடைய பேர் புகழ்பற்றதாயிருக்கும். நீ பலரை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்குவேன். ஆனால் உன்னை துன்புறுத்துவோர் மீது துன்பத்தை வரப்பண்ணுவேன். உன் மூலம் மக்கள் இனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றார். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்படும் போது அவரது வயது 75. அவர் மனைவியாகிய சாராயும் சகோதரன் மகனான லோத்தும் அவருடன் சென்றார்கள். ஆபிராம் ஒரு பெரிய செல்வந்தர். அவர்களுக்கு பல அடிமைகளும் ஏராளமான கால்நடைகளும் இருந்தனர். அவர் தமது சொத்து முழுவதையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய மக்களுடன் கானாந்தேசத்துக்கு வந்தார். ஆபிராம் பல மைல்கள் பயணம் செய்து செக்கிம் என்னும் ஒரு இடத்தை வந்தடைந்தார். அங்கே நின்று ஒரு புனிதமான மரத்தின் கீழே அவ்விடத்து மக்கள் தங்களுடைய தெய்வங்களை வழிபட்டு வந்தார்கள். கடவுள் அங்கே ஆபிராமுக்கு காட்சியாகி, ஒரு நாள் இந்த நாட்டை உன் மக்களுக்கு கொடுப்பேன் என்றார். ஆபிராம் அங்கே கடவுளுக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதன் மேல் பலிகளை செலுத்தினார். கானான் தேசம் பின்னர் இஸ்ரேல் என்று அழைக்கப்பட்டது. கடவுள் ஆபிராமை பெயரை ஆபிரகாம் என்று மாற்றினார். அதன் பொருள் பல மக்கள் இனங்களுக்கு தந்தை என்பதாகும். சாராயின் பெயரை சாரால் என்று மாற்றப்பட்டது. அதற்கு இளவரசி என்று பொருளாகும். கடவுள் ஆபிரகாமை ஆயுத்தப்படுத்துதல். மெசபொத்தாமியா என்னும் ஆபிரகாமின் நாட்டில் ஒரு நூதனமான வழக்கம் இருந்தது. மக்கள் சில வேளைகளில் தங்கள் பிள்ளைகளை கடவுளுக்கு பலி செலுத்துவார்கள். அது கடவுள் தங்களுக்கு குழந்தைகளை கொடுத்ததற்கான நன்றி பலி என்று அந்த மக்கள் கருதினார்கள். அப்படி செய்தால் கடவுள் மென்மேலும் அவர்களுக்கு கொடுப்பார் என்று நம்பினார்கள். கடவுள் ஆபிரகாமை சோதிக்க விரும்பினார். அவர் அவனை அழைத்து, ஆபிரகாமி, நீ உன் மகன் ஈசாக்கை மிக அதிகமாக நேசிக்கிறாய் என்று அறிவேன். இப்பொழுது அவனை மோரியா நாட்டு பகுதிக்கு அழைத்து கொண்டு போ. அங்கே நான் உனக்கு ஒரு மலையை காட்டுவேன். அதன் மேல் நீ உன் மகனை எனக்கு பலியிட வேண்டும் என்றார். மறுநாள் ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்குடன் மோரியா நாட்டுக்கு புறப்பட்டார். தன் வேலைக்காரர்களில் இரண்டு பேரையும் பலியிடுவதற்கு தேவையான விறகு போன்ற பொருட்களையும் ஒரு கழுதைகளின் மேல் ஏற்றி கொண்டு சென்றார். மூன்றாம் நாள் ஆபிரகாம் தூரத்தில் ஒரு மலையை தெரிவதை கண்டான். அவர் தன் வேலைக்காரர்களிடம், நீங்கள் கழுதையுடன் இங்கே காத்திருங்கள். நானும் என் மகனும் அந்த மலைக்கு சென்று கடவுளை வழிபட்டு விட்டு திரும்பி வருகிறோம் என்றார். ஆபிரகாம் பலியிடுவதற்கான விறகை ஈசாக்கின் தலையின் மேல் வைத்தார். அவர் ஒரு கத்தியையும் நெருப்பு தழலையும் எடுத்து கொண்டார். போகும் வழியில் ஈசாக்கு தன் தந்தையிடம், அப்பா, பலியிடுவதற்கு தேவையான விறகும் நெருப்பும் நம் இடத்தில் உள்ளனர். ஆனால் பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம் ஈசாக்கிடம், என் மகனே, கடவுள் நாம் பலியிடுவதற்குடைய ஆட்டுக்குட்டியை நமக்கு தருவார் என்றார். மலையின் உச்சியில் ஆபிரகாம் ஒரு பலிப்பிடத்தை கட்டினார். விறகை எடுத்து அதன் மேல் அடக்கினார். பின்னர் தன் மகன் ஈசாக்கை கட்டி பலிப்பிடத்து விறகின் மேல் கிடத்தினார். பின்னர் அவனை பலியிடுவதற்காக தன் கத்தியை எடுத்தார். அந்த நேரத்தில் வானத்தில் ஒரு தேவதூதன் தோன்றி, ஆபிரகாமே, உன் மகனை கொல்லாதே. இப்பொழுது நீ உன் ஒரே மகனை பலியிடவும் துணிந்து விட்டாய். நீ கடவுளுக்கு பயப்படுகிறவன் என்றும் கடவுளின் வார்த்தை கீழ்ப்படுகிறவன் என்றும் அறிந்தேன் என்றார். இதை கேட்டு ஆபிரகாம் சுற்றும் முற்றும் பார்த்தார்.
அப்பொழுது புதரிலே கொம்புகள் சிக்கிய நிலையில் இருக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டார். அதை பிடித்து வந்து தன் மகனுக்கு பதிலாக அதே பலிபீடத்தில் தகன பலியிட்டார். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவாயிரே என்று பெயரிட்டான். அதற்கு ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று பொருள். மீண்டும் ஆண்டவருடைய தூதர் வானத்திலிருந்து ஆபிரகாமை அழைத்தார். நீ உன்னுடைய ஒரே மகனாகிய ஈசாக்கை எனக்கு பலியிட முன்வந்தபடியால் நான் உன்னை அதிகம் அதிகமாக ஆசீர்வதிப்பேன். நீ உன் பிள்ளைகளையும் பேரு பிள்ளைகளையும் காண்பாய். உன் இனத்தார் தங்கள் எதிரிகளை தோற்கடிப்பார்கள். உன் இனத்தார் மூலம் எல்லா இனத்தாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீ எனக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் இனம் என்றென்றும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றார். ஈசாக்கு ஒரு மனைவியை அமைத்து கொடுத்தல். ஆபிரகாம் வயது மிகுந்தவரானார். கடவுள் அவரை அதிகம் அதிகமாக ஆசீர்வதித்து வந்தார். ஒரு நாள் ஆபிரகாம் தன் ஊழியக்காரனில் மிகவும் வயது சென்ற ஒருவனை அழைத்து, என் மகன் ஈசாக்கு நீ ஒரு பெண் பார்க்க வேண்டும். வானத்திற்கும் பூமிக்கும் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரில் என் மகனுக்கு கானா நாட்டு மக்களில் பெண் கொள்வதில்லை என்று நீ எனக்கு ஆணையிட்டு கொடுக்க வேண்டும். என்னுடைய நாட்டுக்கு போய் என் சொந்த இனத்திலிருந்து என் மகனுக்கு ஒரு மனைவியை தேடி கண்டுபிடித்து கொண்டு வா என்றார். இதை கேட்ட வேலைக்காரன், ஒருவேளை நான் அழைக்கும் என்னிடம் இங்கு வர மறுக்கலாம். அப்பொழுது ஈசாக்கை அவர்களுடைய நாட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டுமா என்று கேட்டான். ஆபிரகாம், உறுதியாக நீ ஒரு நாளும் ஈசாக்கை அந்த நாட்டுக்கு அழைத்து செல்லக்கூடாது. அந்த நாட்டிலிருந்தும் என் வீட்டிலிருந்தும் என் இனத்தாரை விட்டு கடவுள் என்னை இந்த நாட்டுக்கு அழைத்து வந்தார். அவர் இந்த நாட்டை என் பிள்ளைகளுக்கும் எனது பின்தலைமுறையினருக்கும் என்றென்றும் உரிமையாக தருவதாக எனக்கு உறுதியான வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அவர் தம் தூதரை உனக்கு முன்பதாக அந்த நாட்டுக்கு அனுப்பி என் மகனுக்கு ஒரு மனைவியை கண்டுபிடிக்க உனக்கு உதவி செய்வார். ஒருவேளை அப்பெண் உன்னுடன் இங்கே வர மறுத்தாலும் நீ எனக்கு செய்து கொடுக்கும் ஆணையிலிருந்து விடுதலை பெறுவாய். ஆனால் என் மகன் ஈசாக்கை மட்டும் அந்த நாட்டுக்கு அனுப்பெண் நீ ஒத்துக்கொள்ளக்கூடாது என்றார். எனவே ஆபிரகாம் விரும்பியவாறே அந்த வேலைக்காரன் அவர் சொன்னபடி செய்வதாக ஆணையிட்டு கொடுத்தார். அந்த வேலைக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களை 10 தேர்வு செய்தான். அவற்றின் மேல் ஆபிரகாமுக்குள்ள விலை உயர்ந்த பொருட்களை ஏற்றிக்கொண்டு ஆபிரகாமின் ஊருக்கு வந்து சேர்ந்தார். அப்பொழுது மாலை நேரம். ஊருக்கு வெளியே ஒரு கிணறு இருந்தது. பெண்கள் குடத்துடன் தண்ணீர் எடுக்க வரும் நேரம் அது. அவர் தன் ஒட்டகங்களை கிணற்றின் அருகில் நிறுத்தினார். பின்னர் கடவுளிடம் இவற்றை வேண்டினார். என் எஜமானராகிய ஆபிரகாமின் ஆண்டவராகிய கடவுளே, நீர் என் எஜமானருக்கு அளித்த வாக்குறுதி நினைத்தருளும், எனக்கு உதவி செய்யும். இதோ இந்த கிணற்றில் அருகில் இருக்கிறேனே. இங்கு தண்ணீர் எடுக்கும் வரும் பெண்களில் ஒரு தீடம். தயவு செய்து நீ எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தாயின்பேன். அப்பொழுது அவள், ஐயா, நீ தண்ணீர் குடியும், நான் உமது ஒட்டகங்களுக்கு தண்ணீர் எடுத்து வார்ப்பேன் என்று சொல்வாளானார். அவளை நீர் ஈசாக்கு நியமித்த பெண் என்று அறிந்து கொள்வேன். அதன்படி நடந்தால் நீ எஜமானுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டதாக அறிவேன் என்றார். அவன் இப்படி இறைவேண்டல் செய்து முடிப்பதற்குள் ரெபிக்கால் குடத்துடன் அங்கே வந்தாள். அவள் ஆபிரகாமின் உறவினராகிய பெத்துவேலின் மகள். அவள் ஒரு அழகான பெண். அவள் கிணற்றில் இறங்கி குடத்தில் தண்ணீர் நிரப்பிக் கொண்டு மேலே ஏறி வந்தாள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவளிடம் சென்று, எனக்கு குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் தா என்று கேட்டான். உடனே அவள், குடியுங்கள் ஐயா என்று சொல்லி அவனுக்கு குடிக்க தண்ணீர் வார்த்தாள். அவன் குடித்து முடித்த போது, அவள் உமது ஒட்டகங்களுக்கு குடிக்க தண்ணீர் எடுத்து வார்ப்பேன் என்று சொல்லி ஒட்டகங்களும் குடிக்கும் வரை தண்ணீர் எடுத்து ஊற்றினார். ஊழியக்காரன், கடவுள் தனக்கு காட்டும் பெண் இவள் தானா என்று மௌனமாக அவள் செய்வதை கவனித்து கொண்டிருந்தான். ஒட்டகங்கள் தண்ணீர் குடித்து முடிந்த போது ஊழியக்காரன் ஒரு பொன் மூக்குத்தியையும் 2 பெரிய பொன் வளையல்களையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தார். பின்னர் அந்த ஊழியக்காரன் அவளிடம், நீ யாருடைய மகள்? நானும் என் ஆட்களும் ஒட்டகங்களும் இன்றிரவு தங்க உன் வீட்டில் இடம் உண்டா என்று கேட்டான். அதற்கு அவள், என் தந்தையின் பெயர் பெத்துவேல். என்னுடைய வீட்டில் உங்கள் ஒட்டகங்களுக்கு போதிய தீவனமும்
நீங்கள் யாவரும் தங்குவதற்கு போதுமான இடம் உண்டு என்றார். இதற்கேட்டதும் ஆபிரகாமின் பணியால் முரங்கால் படியிட்டு, நான் ஆண்டவரை போற்றுகிறேன். அவர் என் எஜமானருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டார். அவர் என்னை நேராக என் எஜமானரின் உறவினரிடத்துக்கு அழைத்து வந்துள்ளார் என்று கூறி நன்றி செலுத்தினார். இதை கேட்டதும் ரெபிக்கால் நேராக தன் வீட்டுக்கு ஓடி நடந்த எல்லாவற்றையும் தன் குடும்பத்தாரிடத்தில் கூறினார். ஆபிரகாமின் ஊழியக்காரனுக்கு அங்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. அவர் ரெபிக்கால் குடும்பத்தாரிடம் ஆபிரகாமை பற்றியும் ஈசாக்கை பற்றியும் எடுத்து கூறினார். இப்பொழுது அவன் இங்கு வந்துள்ள நோக்கத்தையும் தான் செய்த இறை வேண்டலையும் தெரியப்படுத்தினான். எனவே உண்மையிலே ரெபிக்கால் ஈசாக்கின் மனைவியாக வேண்டும் என்று கடவுள் நியமித்துள்ளதாக உணர்ந்தார்கள். எனவே ரெபிக்காலை ஈசாக்குக்கு மனைவியாகும்படி ஊழியக்காரனுடன் அனுப்பி வைத்தார்கள்.